ஆசம் அமேசிங் சான்ஸே இல்ல, ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அஞ்சு பார்ட் நாவல்ல இருந்து அங்க ஒரு சீன் இங்க ஒரு சீன் எல்லாமே சொதப்பல் தான். கல்கியோட பொன்னியின் செல்வன் படத்தை பல ஜாம்பவான்களும் முயற்சி பண்ணி எடுக்க முடியாத நிலையில டைரக்டர் மணிரத்னம் அதை சாதிச்சு காட்டியிருக்காரு. தமிழர்களோட பொற்கால ஆட்சின்னு சொல்லப்படுற ராஜராஜ சோழனோட ஆட்சி நடக்கிறதுக்கே முக்கியமான காரணமா அமைஞ்ச சம்பவத்தை அடிப்படையா வச்சு பொன்னியின் செல்வன் கதை உருவாச்சு. சியான் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ், சரத்குமார், பார்த்திபன், ஐஸ்வர்யா லட்சுமி, பிரபு, விக்ரம் பிரபு, சோபிதா தொலிபாலா, ரகுமான், பலர் நடிச்சிருக்க இந்த பிரம்மாண்ட படம் ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சா இல்லையான்றத பத்தி இங்க விரிவா பாக்கலாம். கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவலை படிச்சவங்களுக்கு நிச்சயமா புல் கதையும் தெரிஞ்சிருக்கும். ஆனா பொன்னியின் செல்வன் நாவலை படிக்காதவங்களுக்கு புரியற வகையில படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறாரு மணிரத்னம். முதல்லயே ஆதித்த கரிகாலன் பார்த்திபேந்திர பல்லவனோட இணைஞ்சு ஒரு பிரம்மாண்டமான போர்ல எதிரி நாடு கைப்பற்றாரு. அந்த போர்ல கடைசியா ஆதித்த கரிகாலனுக்கு கை கொடுக்கிற விதமா வந்தியத்தேவனோட அசத்தலான என்ட்ரி. போர் முடிஞ்சதும் ஆதித்த கரிகாலன் ரெண்டு முக்கிய ஓலைகளை எடுத்துக்கிட்டு தஞ்சைக்கு புறப்படுறான் வந்தியத்தேவன். பொன்னி நதி பாட்டு முடிஞ்சதும் ஆழ்வார்க்கடியா நம்பி வைணவன் தான் பெருசுன்னு சைவ முனிவர்கள் கூட சண்டை போடுறதை பார்த்த வந்தியத்தேவன் உள்ள புகுந்து அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவங்க வாயில மண்ணுன்ற வசனத்தை பேசி அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கிறாரு. குறுநில மன்னரான பெரிய பழுவேட்டரையர் சோழ தேசத்துக்கு தன அதிகாரியா இருக்காரு. வயசான காலத்துல இளம் பெண் நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற இடத்துக்கெல்லாம் பல்லக்கில் அவங்களையும் கூட்டிட்டு போறாருன்ற அவர் சொல் வருது. ஆனா கடம்பூர் மாளிகையில குறவை கூத்தோட பெரிய சதி திட்டமே போடுறாரு பெரிய பழுவேட்டரையர். இத வந்தியத்தேவன் அண்ட் ஆழ்வார்க்கடியா நம்பி மறைஞ்சிருந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சுந்தர சோழருக்கு அப்புறமா பட்டத்து இளவரசனா ஆதித்த கரிகாலன் தான் அரியணை ஏற நேரணும். ஆனா அந்த அரியணைக்கு சொந்தக்காரன் நான் தானு சுந்தர சோழனோட சகோதரரான மதுராந்தகன் சொல்ல அவருக்காக ஆதித்த கரிகாலனை கொல்லதான் அந்த ஆலோசனை கூட்டத்துல சதி செய்யப்படுது. பெரிய பழுவேட்டரையரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சோழ தேசத்துக்கு நந்தினி வரதே அவளோட கணவனான வீரபாண்டியனை கொன்ன ஆதித்த கரிகாலனை பழிவாங்கதான். பாண்டிய தேசத்தோட ஆபத்துதவிகளான ரவிதாசன், சோமன் சாமவன்லாம் மறைமுகமா நந்தினிக்கு உதவி பண்றாங்க. ஆதித்த கரிகாலனையும் அருண்மொழிவர்மனையும் கொல்ல பல சதி திட்டங்களை போட்டு வரா நந்தினி. அது மட்டும் இல்லாம நந்தினிக்கும் ஆதித்த கரிகாலனுக்கும் இடையில ஒரு பாலிய காதலும் காட்டப்படுது. ஆதித்த கரிகாலனையும் அருள்மொழிவர்மனையும் சோழ தேசத்துக்கு வர வைக்கிற நந்தினியோட சதி திட்டத்தை இங்கே நிலவர பிரச்சனையை சரி பண்ண வந்தியத்தேவனை இலங்கைக்கு அனுப்புறா குந்தவை. ஆதித்த கரிகாலனை கூட்டிட்டு வர அவரே காஞ்சிக்கும் போறாரு. அருண்மொழிவர்மனே தெரியாம அவரு கூட சண்டை போடுற வந்தியத்தேவன் அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிறான். ரவிதாசன் ஆட்கள் அருண்மொழிய கொல்ல முயற்சிக்க மந்தாகினி அருண்மொழிய காப்பாத்துறா. சீன துறவிகளோட கோரிக்கையை ஏற்க மறுக்கிற அருண்மொழி அப்பாவோட கைது கட்டளையை ஏத்து சோழ தேசத்துக்கு வந்தாரா. நந்தினி ஆதித்த கரிகாலனை கொல்ல போட்ட திட்டம் என்ன ஆச்சுன்றதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல முடியுது. ஃபர்ஸ்ட் சீன்லேயே சியான் விக்ரம காட்டுறப்போ வர போர் சீன்ஸ்ல சிஜி சொதப்பெல்லாம் நிறையவே இருக்கு. அஞ்சு பாகங்கள் கொண்ட பொன்னியின் செல்வன் நாவல்ல இருந்து அங்க ஒரு சீன் இங்க ஒரு சீன் எடிட்டிங்ல படத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணுமேனு தாறுமாறா வெட்டியிருக்கிறது சின்ன குழப்பத்தையே புக் படிச்சவங்க மத்தியில எழுப்புது. திரைக்கதை நடிப்புல செலுத்தின கவனத்தை இன்னுமே கூடுதலா விஷுவலுக்கு மணிரத்னம் செலவிட்டிருக்கலாம். வரலாற்று காவியமானதுல ஒவ்வொரு கேரக்டரும் யாரு, அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு எந்த ஒரு முன்னோட்டமே தராம அப்படி அப்படியே அவங்களை உழவ விட்டுருக்கிறது படத்தோட கதை மேல இருக்கிற ரசிகனோட பிடிமானத்தை வலுவிழக்க வைக்குது. வசனம் வழியா ஊடுருவுற உணர்ச்சி மயமான தருணங்கள் காட்சியா ஜெயிக்கலன்றது பெரும் தொய்வா இருக்கு. வரலாற்று கதைகளுக்கான வழக்கமான கிளீஷேக்கள்ல இந்த படத்திலயும் இருக்கிறதால யூகிக்க கூடிய திருப்பங்கள், அதே பழைய ஸ்டைல் சண்டைகள்லாம் சோர்வடைய வைக்குது. வாழ் ஈட்டி சண்டையெல்லாம் இப்படிதான் இருக்கும், என்ன செய்யணும் மூளைக்கு தெரிஞ்சாலும் இதையும் சலிப்பா ஃபீல் பண்ணுது. அதே மாதிரி கிராபிக்ஸ் விஷயத்துல மணி சறுக்கி இருக்கிறது, பெரிய ஸ்கிரீன்ல படம் பாக்குறப்ப பளிச்சுன்னு பல்ல காட்டுது.